பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைன் ஜனாதிபதி செலென்ஸ்கி அமெரிக்கா சென்று அமெரிக்க செனட்டில் பேசியதற்கு மறுதினம் உக்ரைனுக்கு மேலதிகமாக $45 பில்லியன் நிதி உதவி கொடுப்பது தொடர்பான பிரேரணிக்கு ஆதரவாக ஆளும் கட்சி எதிர்க்கட்சி இருதரப்பும் வாக்களித்து அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அமெரிக்க காங்கிரஸ் மற்றும் செனட் உறுப்பினர்களுக்கான தேர்தல் நடந்தபின் உக்ரைனுக்கு அமெரிக்கா முன்பு செய்ததை போன்ற உதவிகளை செய்யுமா என்று சில ஆய்வாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் கிடைத்துள்ளது. ஏற்கனவே உக்ரைனுக்கு ஒதுக்கப்பட்ட $100 பில்லியன் உதவி தொகையினை விட மேலதிகமாக $45 பில்லியன் ஒதுக்கீடு செய்ததன் மூலம் உக்ரைனில் அடுத்த ஆண்டம் தொடரப்போகும் யுத்தத்திற்கு அமெரிக்கா ஆதரவு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஒதுக்கியுள்ள தொகை அடுத்த ஆண்டு நடுப்பகுதி வரை உக்ரைன் யுத்தம் புரிய போதுமானது. அடுத்த ஆண்டு நடுப்பகுதிக்குள் யுத்தம் முடியாவிட்டால் மேலதிகமாக ஒதுக்கீடு செய்யப்படும் என்று இப்போதே கூறிவிடலாம். அத்துடன் உக்ரைனுக்கு பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்களை கொடுப்பதற்கும் அமெரிக்க செனட் அங்கீகாரம் வழங்கியுள்ளது. உக்ரைன் ஜனாதிபதி அமெரிக்காவுக்கு போனது போல ரஷ்ய ஜனாதிபதி புட்டினும் மிக அபூர்வமான பயணமாக பெலரூஸ் நாட்டுக்கு சென்று பெலரூஸ் ஜனாதிபதி அலெக்சாண்டர் லூகாஷென்கோவுடன் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு திரும்பினார். அந்த பேச்சுவார்த்தையின் பின் பெலரூசுக்கு S-400 வான் பாதுகாப்பு சாதனமும் இஸ்காண்டர் பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் கொடுக்கப்படும் என்று ரஷ்யா அறிவித்தது. அதற்கு நன்றி தெரிவித்த பெலரூஸ் ஜனாதிபதி எமது வான் பாதுகாப்புக்காக S-400 வான் பாதுகாப்பு சாதனம் கொடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மிக முக்கியமாக இஸ்காண்டர் ஏவுகணை சிஸ்டங்களும் எமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. 6 மாதங்களுக்கு முன் இந்த சிஸ்டங்களை எமக்கு கொடுப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி கூறினார். இப்போது கொடுத்துள்ளார், அதற்கு நன்றி என்றார். அவரது கூற்றில் கவனிக்க வேண்டிய விஷயம் முக்கியமாக இஸ்காண்டர் ஏவுகணைகள் கொடுக்கப்பட்டன என்று குறிப்பிடப்பட்டுள்ளதுதான். அரசியல் ரீதியாக அமெரிக்கா உக்ரைனுக்கு பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்களை கொடுத்தால் ரஷ்யா பெலரூசுக்கு இஸ்காண்டர் ஏவுகணைகளை கொடுக்கும் என்று காட்டப்பட்டுள்ளது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பெலரூசுக்கு இஸ்காண்டர் ஏவுகணைகளை கொடுத்தது மற்றொரு காரணத்திற்காகவும் தான். பெலரூஸ் உக்ரைனுடன் மட்டும் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடுகள் நேட்டோ அங்கத்துவ நாடுகளான போலந்து, லித்துவானியா, லட்வியா ஆகியவற்றுடனும் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றது. இதனால் ரஷ்யா கொடுக்கும் ஏவுகணை உக்ரைன் எல்லையில் வைக்கப்படும் என்று மட்டும் கூற முடியாது. அது உக்ரைனுக்கு ஆயுதங்கள் போகும் போலந்து எல்லையிலும் வைக்கப்படலாம், அல்லது மற்ற இரு நேட்டோ நாடுகளின் எல்லைகளிலும் வைக்கப்படலாம். ரஷ்ய எல்லைகளுக்கு நேட்டோ ஆயுதங்கள் போவது போல நேட்டோ எல்லைகளுக்கு ரஷ்ய ஆயுதங்கள் போகும் நடைமுறை இது. அதே நேரத்தில் பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டதும் இஸ்காண்டர் ஏவுகணைகள் பெலரூசுக்கு கொடுக்கப்பட்டதும் உக்ரைன் யுத்தத்தில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த போவதில்லை. உக்ரைனுக்கு அமெரிக்கா கொடுப்பதாக அறிவித்துள்ள பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதன சிஸ்டங்களின் எண்ணிக்கை ஒன்றே கொன்றுதான். ஒரு பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதன சிஸ்டத்தை வைத்துக் கொண்டு உக்ரைனுக்குள் ஏவப்படும் அனைத்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்த முடியாது. அந்த வான் பாதுகாப்பு சாதனம் எந்த இடத்தை கவர் செய்கிறதோ அந்த இடத்தில் உள்ள இலக்கை குறிவைத்து ஏவப்படும் ஏவுகணையை தான் பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனம் சுட்டு வீழ்த்தும். இதனால் ரஷ்யாவால் ஏவப்படும் சில பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தப்படலாம் என்பதை தவிர யுத்தத்தில் எந்த விதமான திருப்பமும் ஏற்பட போவதில்லை. மறுபக்கத்தில் பெலரூஸ் நாட்டுக்கு கொடுக்கப்பட்ட இஸ்காண்டர் ஏவுகணைகளும் S-400 வான் பாதுகாப்பு சாதனங்களும் உக்ரைன் யுத்தத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அந்த யுத்தத்தில் பெலரூசும் இறங்க வேண்டும். அதாவது பெலரூஸ் உக்ரைன் மீது தாக்குதல் ஒன்றை நடத்தினால் உக்ரைன் திருப்பி தாக்குதல் நடத்தும் போதுதான் ரஷ்யாவால் கொடுக்கப்பட்ட S-400 வான் பாதுகாப்பு சாதனம் அந்த தாக்குதலை தடுக்கலாம். அதே போல உக்ரைன் யுத்தத்தில் நேரடியாக இறங்குவது என்று பெலரூஸ் முடிவு செய்தால்தான் தமிழகம் உள்ள இஸ்காண்டர் ஏவுகணைகளை ஏவ முடியும். உக்ரைன் யுத்தத்தில் பெலரூஸ் நேரடியாக கலந்து கொள்ளவில்லை என்றால் அந்த ஏவுகணையும் வான் பாதுகாப்பு சாதனம் பெலரூஸில் சும்மா இருக்க போகின்றன. மிக பலவீனமான இராணுவத்தை வைத்திருக்கும் பெலரூஸ் நிச்சயமாக நேட்டோ அங்கத்துவ நாடுகளின் மீது தாக்குதல் நடத்தாது. இதனால் அந்த ஏவுகணைகளை ஏதாவது ஒரு எல்லைப்பகுதியில் கொண்டு போய் வைக்கலாம், அதற்கு மேல் எதுவும் நடக்க போவதில்லை. அமெரிக்காவை பொறுத்தவரை இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டுள்ளது. பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்களை நேட்டோ அங்கத்துவ நாடு இல்லாத உக்ரைனுக்கு கொண்டு போவதற்கு ஒரு காரணத்தை கண்டுபிடித்து உள்ளே அனுப்புகிறார்கள். அடுத்த விஷயம், இதுவரை காலமும் பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்களுக்கு ரஷ்ய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தும் சந்தர்ப்பம் ஒருபோதும் கிடைத்ததில்லை. இப்போது அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. அதுவும் அமெரிக்க இராணுவம் அந்த வான் பாதுகாப்பு சாதனத்தை இயக்காமல் அமெரிக்க வான் பாதுகாப்பு சாதனத்தை உக்ரைனை வைத்து இயக்கப் போகிறது அமெரிக்கா. பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனம் தான் நேட்டோவின் அதி உன்னத வான் பாதுகாப்பு சாதனமாக கருதப்படுகிறது என்பதால் இப்போது அதே வான் பாதுகாப்பு சாதனம் உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. உக்ரைனுக்கும் நேட்டோவுக்கும் இடையிலான தொடர்பை மேலும் நெருக்கமாக்கும். நேட்டோவின் ஒரு பிரதான ஆயுதத்தை பயன்படுத்தும் நேட்டோவற்ற நாடாக உக்ரைனும் இணைந்து கொள்ளப் போகிறது. உக்ரைன் ஜனாதிபதி செலென்ஸ்கி அமெரிக்காவிடம் என்ன ஆயுதங்களை கேட்டார் என்ற விபரம் வெளியாகவில்லை. பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் உக்ரைனுக்கு போவதை விட வேறு சாதனங்களை அவர் கேட்டிருந்தால் பலன் அதிகம். உதாரணமாக உக்ரைனுக்கு அமெரிக்காவால் கொடுக்கப்பட்டு M-142 ஹைமாஸ் பல்குலர் ராக்கெட் ஏவிகளில் வைத்து இயக்கப்படக்கூடிய அதிதூர வீச்சு கொண்ட ஏவுகணைகள் உக்ரைனுக்கு அதிக பயனுள்ளவை, அல்லது MQ-9 ஆளற்ற விமானங்கள் அதிக பயனுள்ளவை.
அதிதூர வீச்சு கொண்ட ஏவுகணைகளை கொடுப்பதற்கு அமெரிக்கா தயங்கிக் கொண்டிருந்தது. ஒருவேளை பேட்ரியட் வான் பாதுகாப்பு சாதனத்தை முதலில் கொடுத்து அதற்கு அடுத்த கட்டமாக அதிதூர வீச்சு கொண்ட ஏவுகணைகள் உக்ரைனுக்கு கொடுக்கப்படலாம்.